நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலை. இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிரச்சாரம் செய்தார். அப்போது மீனவர்கள் கையில் துப்பாக்கி கொடுக்க வேண்டும் என்றார். எல்லாருக்கும் 6 மாசம் சிறை தண்டனை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த போது இதெல்லாம் நடந்ததுதான் இல்ல? இன்றைக்கு நடக்குதுன்னா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன செய்யறார்? மத்தியில் இருக்கின்ற பிஜேபி மீனவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது. உண்மை தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் மீனவ சகோதரர்களுக்கு என்ன செய்யறார்? உங்களால ஒண்ணு முடியலன்னா எங்க மீனவர்களுக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கையில கூடியாங்க. இலங்கையா நாங்களும் பாத்துக்குவோம். இலங்கை ராணுவமா அல்லது தமிழக மீனவரா என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க முடியும். எதுவுமே நீங்க செய்யலைய. நீங்க வந்து காரைக்கால் பகுதியில 2 மீனவர்கள் 6 மாசம் தேசிய தண்டனை கொடுத்துறாங்க. டிரைவர் ஐபி போட்ல போறாங்க. நம்ம பகுதி தான். அவன் வந்து என்ன பண்றான்? அட்டையாள் மாதிரி வரான். ஒரு 10 பேர் டொப்பு டப்புன்னு அடிச்சு வீத்து போய் கோர்ட்ல நிறுத்துறான். 2 பேருக்கு 6 மாசம் ஜெயிலு. அந்த மீனவ சமுதாய மக்கள் தேர்தலை புறக்கணிக்கறாங்க. இங்க இருக்கிற முதலமைச்சருக்கு காது கேட்கல. இங்க இருக்கின்ற மீன்வளத்துறை அமைச்சருக்கு மூக்கு இல்ல. என்ன அங்க சொல்றான்னு கூட உங்களுக்கு தெரியல. காரைக்கால்ல மீன்பிடி மக்கள் பல்வேறு தொல்லைக்கும் துயரத்துக்கும் ஆளாக்கப்படுறாங்க. அடிமையெல்லாம் இங்க இருந்து வந்து கடற்கரை ஓரமா கன்னியாகுமரி வரைக்கும் போறாங்க பாவம். அப்ப இவங்களுக்கு நம்ம சரியான பாடத்தை புகட்ட வேண்டாமா? 5 ஆண்டு காலம் வைத்தியலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு. இந்த மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரா? மத்திய நிதிக்குழு புதுச்சேரியை சேர்த்தாரா? இங்க இருக்கின்ற மீனவ மக்களுக்கு வாழ்க்கை தர உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சாரா?